அனைவருக்கும் வணக்கம். இது யூகே வித்தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம வந்து என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய மாணவர்களாகட்டும் சரி பெற்றோர்களாகட்டும் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, என்ன கட் ஆஃப் மதிப்பெண் வாங்கினா எந்த ரவுண்டில் வந்து நம்ம வந்து கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதுவும் பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் படிப்புகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கட் ஆஃப் மதிப்பெண்கள் வாங்கணும், எவ்வளோ கட் ஆஃப் மதிப்பெண்கள் வாங்கினா நம்ம வந்து எந்த ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அப்படிங்கிற தகவல்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் யோசிக்கலாம். அப்போ இது இந்த தகவல் வந்து அவ்வளோ முக்கியமானதாக நீங்கள் யோசிக்கலாம். கண்டிப்பாக முக்கியமானது தான். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எந்த ரவுண்டில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்களோ அந்த ரவுண்டு என்ன ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம்னு தெரிஞ்சிருச்சினாலே கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து இந்த கல்லூரியில் இந்த இடம் கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளால் வந்து தகவல் வந்து சொல்லிட முடியும். ஸோ அப்போ கடந்த 2022 வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கட் ஆஃப் மதிப்பெண்கள் வந்து என்னென்ன ரவுண்ட்ஸில் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற தகவல் தான் பார்க்க போகிறோம். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ கடந்த வருஷம் 2022 தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் கவுன்சிலிங், அதாவது TNEA கவுன்சிலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா முதல் ரவுண்டில் வந்து என்ன கட் ஆஃப் மதிப்பெண் ஆரம்பிச்சது, என்ன கட் ஆஃப் மதிப்பெண் முடிஞ்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கட் ஆஃப் மதிப்பெண்கிறது 200 ஆரம்பித்து கிட்டத்தட்ட 184.505 அப்படிங்கிற மதிப்பெண் வரைக்கும் வாங்கினவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கில் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் கலந்துக்கிட்டாங்கன்னா அப்போ அவங்க எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, எத்தனை ரேங்க் வரைக்கும் ஜென்ரல் ரேங்கிங்கில் வாங்கினவங்க முதல் ரவுண்டில் கலந்துக்கிட்டாங்கன்னு பார்த்திங்கன்னா, அதாவது ரேங்க் நம்பர் 1 கிட்ட நம்பர் 1 ரேங்க் 14,524 ரேங்க் வரைக்கும் வாங்கினவங்க முதல் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஓரளவுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட காலேஜஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா Tier 1 காலேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாணவர்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய கல்லூரிகளை தான் நம்ம வந்து நம்ம அனலைசிஸில் வந்து Tier 1 கல்லூரிகள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அடுத்து ரெண்டாவது ரவுண்ட். ஸோ ரெண்டாவது ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்ன கட் ஆஃப் மதிப்பெண்கள்லேருந்து என்ன கட் ஆஃப் மதிப்பெண்கள் வரைக்கும் வாங்கினவங்க கலந்துக்கிட்டாங்கன்னு பார்த்திங்கன்னா 184 கட் ஆஃப்லேருந்து 163 வரைக்கும் கட் ஆஃப் வாங்கினவங்க செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கில் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களோட ரேங்கிங்கிறது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்மளுக்கு 14,525 ஜென்ரல் ரேங்கிங்லேருந்து கிட்டத்தட்ட 45,577 வரைக்கும் ரேங்கிங், ஓவரால் ரேங்கிங், அதாவது நான் வந்து கம்யூனிட்டி ரேங்கிங் சொல்லவில்ல, ஓவரால் ரேங்கிங்கில் 45,577 வரைக்கும் வாங்கினவங்க ரெண்டாவது ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அடுத்து மூணாவது ரவுண்ட் கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 162.995 கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 130.250 வரைக்கும் வாங்கினவங்க தேர்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அந்த கவுன்சிலிங்கில் என்ன ரேங்க் வாங்கினவங்க கலந்துக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 45,578 ரேங்க்லேருந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 94,620 அப்படிங்கிற ரேங்க் வரைக்கும் வாங்கினவங்க கலந்துக்கிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு மூணு ரவுண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் வந்து 1 ஆரம்பித்து கிட்டத்தட்ட 95,000 ரேங்க் வரைக்கும் வாங்கினவங்க இந்த முதல் மூணு ரவுண்டு கவுன்சிலிங்லேயே கலந்துக்கிட்டாங்க. அடுத்து நாலாவது ரவுண்டு கவுன்சிலிங்கில் வந்து எந்த மாணவர்கள் கலந்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது கட் ஆஃப் மதிப்பெண்களானது 130.75 இதுதான் கடைசி மதிப்பெண், 77.500. ஸோ இந்த கட் ஆஃப் மதிப்பெண் வாங்கினவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நாலாவது ரவுண்டில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அந்த ரவுண்டில் வந்து எத்தனை மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க, என்ன ரேங்கிங் ஜென்ரல் ரேங்கிங் வாங்கினவங்க கலந்துக்கிட்டாங்கன்னு பார்த்திங்கன்னா 94,621 152,678 மதிப்பெண்கள் ரேங்க் வாங்கினவங்க வரைக்கும் வந்து கலந்துக்கிட்டாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கடந்த வருஷம் 2022 வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸுங்கிற இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கை வந்து ரவுண்டு வைஸ் கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் ஆகட்டும், இது வந்து 4 ரவுண்டுக்கான டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன். இது போக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்னு ஒன்று சொல்லுவாங்க, அதாவது இந்த துணை தேர்வுகளில் கிளியர் ஆகி வர்றவங்க, இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அப்ளை பண்ணாதவங்க, இந்த முதல் 4 ரவுண்டில் இடங்கள் எடுக்காதவங்க, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் வருவாங்க. ஸோ சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து கட் ஆஃப் மதிப்பெண்ங்கிறது கணக்கு கிடையாது. கட் ஆஃப் மதிப்பெண்ணா இந்த மதிப்பெண் ஆரம்பித்து இந்த மதிப்பெண் முடியணும் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது. அதில் யார் வேணாலும் கலந்துக்கலாம், அப்ளை பண்ணாலே ரேங்கிங் கொடுத்து நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் நடத்தி உடனடியாக கல்லூரிகளில் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள். ஸோ இப்போ நீங்கள் பெற்றோர்கள் அல்லது மாணவர்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் நீங்கள் என்ன கட் ஆஃப் மதிப்பெண்கள் வாங்குவீங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த கட் ஆஃப் மதிப்பெண்களோட எண்ணிக்கையை வச்சு நீங்கள் வந்து எந்த ரவுண்டில் கலந்துக்க போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை டிசைட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு நம்ம வந்து இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் மட்டும் செகண்ட் ரவுண்டில் வந்துட்டாலே நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்ல கல்லூரிகள் கிடைச்சிரும்.
ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ரவுண்ட் வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு 45,500 ரேங்கிங் தான் போயிருக்கு. ஸோ ஓரளவுக்கு நல்ல கல்லூரிகளில் வந்து நம்மளுக்கு இடங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டிபார்ட்மெண்ட்டை பார்க்காம கல்லூரிகள் வச்சு சேர்றவங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் இந்த விஷயங்களை ஒத்துப்போகும். அதே சமயத்தில் வந்து இல்லை சார் எனக்கு பர்டிகுலராக நான் இந்த டிபார்ட்மெண்ட் தான் சேருவேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடங்கள் மாறலாம். ஸோ உங்களுக்கு வந்து நல்ல கட் ஆஃப் மதிப்பெண்கள் வந்து நீங்கள் எல்லாருமே வாங்கணும். ஸோ கட் ஆஃப் மதிப்பெண்கள் வச்சு நீங்கள் வந்து இந்த ரவுண்டை டிசைட் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக இந்த கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள், கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழாங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் தொடர்ச்சியாக கல்வி சம்மந்தப்பட்ட கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை கொடுத்துக்கிட்டே வரோம். மேலும் உங்களுக்கு ஏதாவது இந்த கவுன்சிலிங் சம்மந்தமாக, சாய்ஸ் ஃபில்லிங் சம்மந்தமாக, அந்த கட் ஆஃப் மதிப்பெண் சம்மந்தமாக டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே என்னுடைய நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுற பட்சத்தில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தகவல் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.